பீர்பால் அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் உள்ளவர். எவ்வளவு பெரிய சிக்கலையும் தமது அறிவு திறமையாலே சமாளித்து விடுவார்னு கேள்விப்பட்ட காபூல் அரசருக்கு பீர்பாலின் அறிவாற்றலை ஆராய்ந்து அறிய ஆவல் ஏற்பட்டது. அதனால் ஒரு கடிதத்தில் மேன்மை தாங்கிய அக்பர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு, ஆண்டவன் தங்களுக்கு நலன்கள் பலவும் வெற்றிகள் பலவும் தருவாராக, தாங்கள் எனக்கு ஒரு குடம் அதிசயம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதி கையெழுத்து போட்டு தூதன் மூலமாக அக்பருக்கு அனுப்பினார் காபூல் அரசர். கடிதத்தை படித்த அக்பர் திகச்சு, ஒரு குடம் அதிசயம் அனுப்புவதா, ஒன்றுமே புரியவில்லையேன்னு குழம்பி பீர்பால் கிட்ட கடிதத்தை காட்டினார். பீர்பால் சிறிது நேரம் யோசித்தார். அப்புறம் அக்பரிடம் 3 மாதத்தில் அதிசயம் அனுப்புவதாக பதில் எழுதுமாறு சொன்னார். அக்பரும் அதே போல் தபால் எழுதி அனுப்பினார். அப்புறம் அக்பர் பீர்பாலிடம் ஒரு குடம் அதிசயம் எப்படி அனுப்புவீர்னு விசாரித்தார். அதுக்கு பீர்பால், 3 மாதம் கழித்து அந்த அதிசயத்தை பாருங்களேன் என்றார். பிறகு பீர்பால் ஒரு மண்குடத்தை எடுத்தார். ஒரு பூசணி கொடியில் காய்ச்சிருந்த பூசணி பிஞ்சு ஒன்றை கொடியோட மண் குடத்திற்குள் வைத்தார். வைக்கோலால் குடத்தை மூடினார். நாளாக நாளாக பூசணி பிஞ்சு குடத்திற்குள்ளேயே நன்றாக வளர்ந்து பெருத்தது. குடம் நிறையும் அளவிற்கு பூசணிக்காய் பெருத்ததும் பூசணிக்காயை தவிர மற்ற வைக்கோல், கொடி, காயின் காம்பு எல்லாவற்றையும் கத்தரித்து விட்டார் பீர்பால். இப்போ அந்த குடத்தை அக்பரிடம் காட்டினார் பீர்பால். அக்பருக்கு ஆச்சரியம். குடத்தின் வாயோ உள்ளே இருக்கும் பூசணிக்காயை விட மிகவும் சிறியது. இதனுள் இவ்வளவு பெரிய பூசணிக்காயை எப்படி நுழைத்தார்னு பீர்பால் அதை விலக்கிவிட்டு அந்த பூசணிக்காய் குடத்தை அப்படியே காபூல் அரசனுக்கு அதிசயம்னு அனுப்பினார். அதை பார்த்த காபூல் அரசன் பீர்பாலோட புத்தி கூர்மையை எண்ணி வியந்தாராம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.